Achi Adi, Namma Fairhaven stores, Thurangiachi, Atakasamana, Adi Salabody with Panipo, I with the Sotheby's the very Salabody. You know the waiting, put an available stores Kavanga, offer Lathamana article, Ali Punga. In the Sekarbabu, Allolia Babu and the Sekarbabu, all Kadatal Babu. ஆக இந்த கோவில கட்டனது என்ன இந்த முட்டா பசங்க ஈவேராவோட முட்டா பசங்க கோவில கட்டனது மன்னர்கள்ங்கறான் இல்ல சிதம்பரம் கோவில கட்டியது தீட்சிதர்கள் ஆள்கடத்தல் பாபு மாதிரியா கட்ட பஞ்சாயத்து பண்ணி தெரிஞ்சிட்டு ஊர்ல எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாம முட்டாத்தனமா வந்து அரண்மனை அமைச்சரா உட்கார்றமா இல்ல ஹெச் ராஜா நீங்க அனாவசியமா கோவிலுக்கு உள்ள போனா அரசியல் சட்டப்படி தமிழகம் நிர்வாகம் நடக்கவில்லைன்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினை வெளியில் அனுப்பிச்சுடலாம் கோவில் சொத்தை தொட்டா குடி கெடும் அது சேகர்பாபு குடியாக இருந்தால் அடியோட அழியும் ராஜாவுக்காக பூஜை நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு பொய் எல்லாம் மீடியாவில் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில இந்த ஜீவா டுடேன்னு ஒரு அறகுறை காரைக்குடியில் எங்கேயோ எனக்கு எங்கே வச்சான்னு தெரியாது யார் வச்சா எனக்கு என்ன ஈவேராக்கு சிலை வச்சார் அவர் காம்பவுண்டில் என்ன அத வந்து நிர்வாகிகள் வந்து ஆர்டிஓவும் டிஎஸ்பிமா வந்து எடுத்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா நடக்கிறது திராவிட ஆட்சியா என்ன திராவிட மாடல் இந்த சேகர்பாபுன்னு ஒரு அல்லோலியா பாபு அந்த சேகர்பாபு ஆள்கடத்தல் பாபு ஏன்னா புனேல அவர் மகளும் இந்த சதீஷ் என்கின்ற வன்னியகுல சத்திரியர் பையன் அவங்க ரெண்டு பேரும் இருக்கச்ச அவங்க புனேலேருந்து மும்பைக்கு போடுற டிக்கெட்டில் ஏதோ அவங்க ஆதார் கார்டு போட்டதுனால ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்து மகளை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஆளை வச்சு கடத்தி சதீஷை திருவள்ளூருக்கு கொண்டு போய் சட்டவிரோதமாக 60 நாட்கள் இங்கே காவல்துறை அதிகாரிகள் நிறைய இருக்காங்க 24 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தரை கஸ்டடியில் வச்சுருக்க யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் 60 நாள் அந்த 60 நாளில் சதீஷ் எங்கூட 40 நாள் பேசியிருக்கார் ஐ வாட் எவ்வரி எவிடன்ஸ் நான் இன்னும் விளையாட்டுக்கு பேசுகிறவங்க கிடையாது அதனால் கால் டிசபிள்டு பர்சன் அவர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இது சதீஷோட அப்பா அவரையும் வந்து சதீஷோட சகோதரியையும் போலீஸ் போய் டெய்லி மிரட்டுறாங்க நீங்கள் சென்னையிலே குடியிருக்கக்கூடாது வெளியில் போயிடுன்னு இப்போ வந்து அவங்களுக்கு ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு அவர் சொன்னார்னு நான் தான் வக்கீல் ஏற்பாடு பண்ணி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு அன்னைக்கு சதீஷை வெளியில் கொண்டு வந்தேன் இதை சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அதனால் சேகர்பாபு மேலேயும் சரி அன்னைக்கு அந்த 60 நாள் எஸ்பியாக இருந்தவர்லேருந்து திருவள்ளூரில் இருக்கிற டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் அத்தனை பேரையும் கோர்ட்டில் நிறுத்த முடியும் சட்டம் தெளிவாக இருக்குது அதனால் கோவிலில் விளையாடக்கூடாது இந்த சேகர்பாபு ஏனென்றால் 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்குது இந்த அது நீங்கள் 1878 அன்றைக்கி சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டாக இருந்த பொழுது அந்த கலெக்டர் அவர் ரெக்கார்டில் என்ன எழுதுகிறாரு தி சித் சபேசர் டெம்பிள் இன் சிதம்பரம் belongs to a sect of Brahmins called Deechidars. அது மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கமும் அறநிலையத்துறையும் வைத்தீஸ்வரன் கோவிலில் அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க இதுவும் டினாமினேட்டரி டெம்பிள் தான் அதாவது டினாமினேஷனுங்கிறது சம்பிரதாயம் இந்து மதத்தில் பல்வேறு சம்பிரதாயங்கள் இருக்குது ஆகவே அந்த டினாமினேட்டரி டெம்பிள் அதனால் எங்களுக்கு விலக்களிக்கணும்னு அப்போ அதை மறுத்த அறநிலையத்துறையும் தமிழக அரசும் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த கேஸில் ரெக்கார்டில் இருக்குது தீட்சிதர்கள் நிர்மாணித்தார்கள் என்கின்ற காரணத்தால் சிதம்பரத்திற்கு டினாமினேஷன் டெம்பிள்னு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஆக இந்த கோவிலை கட்டினது என்ன இந்த முட்டா பசங்க ஈவேராவோட முட்டா பசங்க கோவிலை கட்டினது மன்னர்கள்ங்கிறான் இல்லை சிதம்பரம் கோவிலை கட்டியது தீட்சிதர்கள் இன்னும் உங்களுக்கு நான் வந்து ஐதீகம் என்னன்னா சிவபெருமானே இந்த தீட்சிதர்களோடு ஒன்றாக வந்து அந்த தில்லை சிற்றம்பலத்தில் அமர்ந்தார் நீங்கள் ஹிந்து கடவுள்கள் என்ன நம்பிக்கை மக்களோடது ஆண்டவன் அந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு யார் சொல்கிறா ராஜாவா இந்த அரசாங்கமே சொல்லுது ஹிந்துக்களுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன கட்டணம் வாங்குகிறாங்க? என்ன கட்டணம்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள், நானே சொல்லிகிட்டு இருக்கேன். வேணா தரிசன கட்டணம். இந்து கோவில்களில் ஆண்டவனை கும்பிடுறதுக்கு கட்டணம், பூஜைக்கு கட்டணம்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? தரிசன கட்டணம். தரிசனம் யாரை பண்ண முடியும்? யார் அங்கு இருக்கிறாரோ அவரை. அதனால் ஹிந்து கடவுள்கள் தே ஆர் லிவிங் என்டைட்டி, லீகலி கூட சட்டம் சொல்லுது. ஏன்னா தே கேன் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. வேறு எந்த கடவுளும் தே கே நாட் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஏதாவது முஸ்லீம் கடவுள், கிறிஸ்தவ கடவுள் மேலே, அந்த கடவுள் மேலே சொத்து இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் ஹிந்து கடவுள் மேலே இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க? மைனர் மாதிரியாக அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ என் மைனர் குழந்தை பேரில் நான் சொத்து வாங்கியிருக்கேன், அதை நான் விற்கலாமா? விற்க முடியாது. நான் கோர்ட்டில் போய் இந்த விற்ற பணத்தை நான் கோர்ட்டில் இதில் அந்த பையன் பேரில் கட்டுறேன், பொண்ணு பேரில் கட்டுறேன், அந்த குழந்தையோட நலனுக்காகத்தான் விற்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தை மேலே பணம் கட்டுறதா இருந்தால் தான் சொத்தை விற்க முடியும். மைனர் ப்ராப்பர்ட்டி. ஐ ஆம் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஆல்சோ எ லாயர். சும்மா வந்து இந்த ஆள் கடத்தல் பாபு மாதிரியாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஊரில் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் முட்டாத்தனமாக வந்து அறநிலையத்துறை அமைச்சராக உட்கார்றவன் இல்லை ஹெச் ராஜா. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்? கோவில் நிலத்தை அவர் ஆக்கிரமித்து இதில் என்ன பேட்டையில் மெட்ராஸில் வழக்கெல்லாம் நடக்கலை, பஞ்சாயத்து நடக்கலை. அதனால் சேகர்பாபு உன்னை புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அந்த கோவிலில் போகிறதுக்கு ரைட்டு இருக்குது. எப்படி? இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு என் அப்போ தில்லைநடராஜனை தரிசிக்க ரைட்டு இருக்குது. அந்த சரண்யாமாக்கும் அதுதான். நீங்கள் அனாவசியமாக கோயிலுக்கு உள்ளே போனால் அரசியல் சட்டப்படி தமிழகம் நிர்வாகம் நடக்கவில்லைன்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினை வெளியில் அனுப்பிச்சுடலாம். ஒட்டு மொத்தமாக நீங்கள் போகிறதுக்கு நீ உள்ளே போய் கலாட்டா பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தரமும் இவர் கலாட்டா பண்ணுறார். இந்த கனக சபையில் மக்கள் தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? கனக சபையில் ஏறி என்ன போட்டிருக்காங்க? திருமஞ்சன காலம் 24 to 27, ஜூன் 24லேருந்து 27 வரை கனக சபையில் எவரும் ஏறி தரிசனம் பண்ண முடியாது. ஏன் சொல்லியிருக்காங்க? நான் வருஷா வருஷம் போகிறவன், இந்த வருஷம் எனக்கு ஐ சர்ஜரி நடந்ததுனால போகல. ஏன் சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டிலேயே ஏன் உலகத்திலே மூலவர் திருப்பதி உலா வர்றது பழக்கம் இல்லை, உற்சவர் தான் வருவார். எல்லா கோவில்லையும் மூலவர் ஃபிக்ஸட், அங்கேருந்து அவர் திருப்பதி உலா வர்றது இல்லை. ஆனால் தில்லை சிற்றம்பலத்தில் சிற்சவேசனும் சிவகாம சுந்தரியும் மூலவர்களே திருப்பதி உலா வராங்க. அதனால் மூலவரை மூலஸ்தானத்திலேருந்து எடுத்து இந்த கனக சபையில் வைப்பாங்க. அங்கே அவர்கள் எழுந்தருளை செய்யப்பட்டு 4 நாளைக்கு பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேக ஆராதனைகள் கனக சபையில் தான் நடக்கும். அப்போது நீங்கள் அங்கே இருக்கிறவர் கனக சபையில் ஏறி தரிசிக்கலாம். அவரே இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அங்கே நேருவேன்னு சொன்னால் எப்படி? அதனால் அந்த 4 நாட்களுக்கு அவங்க கனக சபையில் வந்து யாருக்கும் அனுமதி இல்லைன்னு. காரணம், இட்ஸ் நாட் ப்ராக்டிகபிள். வந்து மூலவரே கனக சபைக்கு வந்துடுறார். அதனால் ஆனால் இந்த மீடியா பூரா தயவு பண்ணி, நீங்கள்லாம் நல்லவங்க, ஆனால் மோசமானவன் அயோக்கியன் எல்லாம் மீடியாவில் இருக்கான். இந்த ஒன் இண்டியான்னு ஒருத்தான் போன வருஷம் நான் போனேன், எப்போவும் போகிற மாதிரியா இந்த தேருக்கு முதனா ராத்திரி 3 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். நான் என் மனைவியோட கோயிலுக்கு போயிருக்கேன். இதிலேருந்து ரூம்லேருந்து கிளம்பி வர்றதுக்கு ஒரு 1 hour லேட்டு. அதனால் நான் 4 மணிக்கு மற்ற அபிஷேகங்கள் முடிந்து விபூதி அபிஷேகம் நடக்கும்பொழுது நான் வந்தேன். அந்த ஒன் இண்டியாவில் என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? ராஜாவுக்காக பூஜை நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு. பொய் 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 எல்லாம் மீடியாவில் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. இந்த ஜீவா டுடேன்னு ஒரு அறகுறை காரைக்குடியில் எங்கேயோ, எனக்கு எங்கே வச்சான்னு தெரியாது, யார் வச்சா எனக்கு என்ன, ஈவேராக்கு சிலை வச்சார் அவர் காம்பவுண்டில் என்ன. அதை வந்து நிர்வாகிகள் வந்து ஆர்டிஓவும் டிஎஸ்பியுமா வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நடக்கிறது திராவிட ஆட்சியாக, என்ன திராவிட மாடல் திராவிட மாடலா ஹெச் ராஜா மாடலான்னு வெக்கன்ல நான் எனக்கு இந்த யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் வெறும் புழுகுனி பயல்க அரசியல் அறிவு இல்லாதவன்லாம் அதில் இருக்கான். நீங்கள்லாம் அப்படி இல்லை, நீங்கள்லாம் நல்லவர்கள், என் நண்பர்கள். அதனால் நான் சொல்கிறேன், கோவில் சொத்தை தொட்டா குடி கெடும். அது சேகர்பாபு குடியாக இருந்தால் அடியோடு அழியும். தயவு பண்ணி சைவ மதத்தின் பீடமாக இருக்கின்ற சிதம்பரத்தில் நடராஜர் பூஜையில் நீ தலையிட்டா குடும்பம் நாசமாக போகும்னே நான் சொல்கிறேன். தலையிடையனா அதிகாரம் இல்லை, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதை மீறினால் தி கவர்மெண்ட் வில் பி ரிமூவ்டு. ஏன்னா 356 என்ன சொல்லுது? தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் ரன் அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன். அரசியல் சட்டப்படி ஸ்டேட்டு நடக்கலைன்னா அதை ரிமூவ் பண்ணலாம். இந்த கோவிலில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, இது ஹெச்ஆர்என்சியோடது இல்லை. சரி, அதுக்கப்புறம் பாரி வைக்கிறார். ஐயோ உண்டியல் வைக்கலையே, ஏன் நீ திருடுறதுக்கா? எல்லா கோவிலும் அறநிலைத்துறை, நேற்றே நான் ட்வீட் பண்ணியிருக்கேன், எல்லா கோவிலேருந்து அறநிலை கோவிலேருந்து உண்டியலை எடு. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன கட்டணம்? தரிசன கட்டணம். சரி, அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு தனி கட்டணம், அர்ச்சனைக்கு தனி சீட்டு, மொட்டைக்கு. நம்ம இந்து சமுதாயத்தை மொட்டை அடிக்க இந்த நாசமாக போகிற ஹிந்து விரோத அரசாங்கம் கோவிலை கொள்ளையடிக்கிறதா அவர் வருத்தப்படுறார். அங்கே உண்டியல் இல்லைன்னு, அங்கே உண்டியல் கிடையாது, தரிசன சீட்டு கிடையாது, அபிஷேக சீட்டு கிடையாது, எந்த கட்டமும் இல்லாமல் ஒரு ஹிந்து எம்பெருமான் நடராஜரையும் தாயார் சிவகாம சுந்தரியையும் நாம் வணங்கி அருள் பெற பைசா காசு செலவு பண்ண வேண்டாம். ஒரு கோவில்னா எப்படி நடத்தணும்னு நடத்தின்னு இருக்காங்க. அதனால் நாம் சேகர் பாபு, அல்லோலியா பாபு, ஆழ்கடத்தல் பாபுவுக்கு சொல்கிறேன்னா, தயவு பண்ணி டோன்ட் இன்டர்ஃபியர் வித் நடராஜா டெம்பிள். நான் 8ஆம் தேதி நடராஜரை தரிசிக்க போகிறேன். ஏன்னா கோவிலுக்கு போகிறதுனா நம்ம குளிச்சு போகணும். இப்போதைக்கு குளிக்கப்படாதுன்னு 15 நாளைக்கு தலைக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கார். அதனால் நம்ம கழுத்துக்கு கீழே மட்டும் குளிக்கிறோம். ஆனால் அவர் சிவன் அபிஷேக பிரியர், ஆதியோகி. என்ன பெருமாள் அலங்கார பிரியர். முடிஞ்சதும் போகணும்னு இருக்கேன். தயவு பண்ணி சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், உங்களோட விளையாட்டு சிவன்கிட்ட வேண்டாம். ஏன்னா குடும்பத்தில் நிம்மதியாக நீங்களும் உங்கள் மனைவியும் தூங்கலை. தட்டையினோ நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கண் கலங்குறீங்க? ராஜா அண்ணன் ஏன் இப்படி பேசுகிறாரு, உண்மையை அந்த பையன் நல்ல பையன் இல்லை அப்படின்லாம் நீங்கள் என் நண்பர்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் என் காதுக்கு வருது. ஆனால் நடராஜனை அழிச்சுப்படலாம்னு சேகர்பாபு நினச்சா அது நடக்காது. அது தவிரவும் தமிழ்நாடு முழுக்க எனக்கு தகவல் வந்து கொண்டு இருக்குது, கோவில் மாடுகளை கேரளாவுக்கு வெட்டுக்கு விற்கிறானுங்கன்னு. எல்லா ஹிந்துக்களையும் வீடு வீடாக போவேன். கோவில் பசுக்கள், நாம் நேர்ந்து விட்ட பசுக்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கேரளாவுக்கு வெட்டுக்கு விடுறானுங்க. எல்லா ஈவோ மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், மதுராந்தகத்தில் பட்டருக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காங்க. பின்ன என்னதுக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? இந்த கமிஷனர், ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுறா. அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கிறேன். அதை என்ன நினச்சின்னு இருக்கீங்க? ஹிந்து கோவிலை மட்டும் கொள்ளையடிப்போம், அதையெல்லாம் எடுத்து மேலூரில் அதான் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து மாற்று மதத்திட கொடுக்கறதுக்கான சதியில் இந்த அரசாங்கம் இறங்கியிருக்கு. நீங்கள் தங்கத்தை உருக்குறேங்கன்னு பிஸ்கட் ஆக்குறேங்கிறீங்க. பிஸ்கட் ஆக்கினா சாப்பிட்டுடலாம். அதே மாதிரியாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஃபண்டை எடுத்து ஸ்டாலின் தொகுதியில் ஆர்ட்ஸ் காலேஜா? அதெல்லாம் அந்த கலோக்கியல் மந்திரியோட வேலை, ஹெச்ஆர்என்சி வேலை இல்லை. அதான் இப்போ இந்த கோயில் நிலத்தை எடுக்க பார்க்குறானுங்க. இந்த தீய அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய ஒரே குறிக்கோள், ஹிந்து கோவிலுக்கு தங்கம் இருக்கக்கூடாது, ஃபண்டு இருக்கக்கூடாது, நிலம் இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் ஹிந்து மதம் இருக்கக்கூடாது. அதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தீய அரசாங்கம். ஆகவே நான் சொல்கிறேன், சட்டப்படி நீங்கள் செய்யும். 2007லேருந்து 14 வரை உண்டியல் வச்சிங்க. நேற்று மெட்ராஸில் ஒரு நிருபர் கேட்குறாரு என்கிட்ட, அப்போ 3.15 crores வந்தது, இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு. நில், ஏன்னா நீ உண்டியல் வச்ச, அதனால் 3.15 crores. அதுக்கப்புறம் முன்னை மாதிரி பாரம்பரியப்படி தில்லை அம்பலத்தில் நமக்கு இது கிடையாது, உண்டியல் கிடையாது. அதனால் உண்டியல் இல்லாத கோயிலுக்கு இந்த பயில வரமாட்டானுங்க, சேஃபு. ஏன்னா உண்டியல் வரணும், அதில் காசு போயிடணும், அப்போ தான் இந்த அரங்கட்ட அறநிலைத்துறை வரும். ஆகவே சட்டப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்துக்களுக்கு விரோதமாக நாம் நடவடிக்கை எடுக்கலான்னு சொன்னால் பிஜேபி வில் நாட் சிட் ஐடல். கையில் இருக்கின்ற ஆயுதங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்படும் சொல்லுகிறேன் நான். நன்றி.